எந்த ஒரு சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல நீங்க ஒரு ஹை குவாலிட்டியான போட்டோவை அப்லோட் பண்ணும்போதுல அதோட கிளாரிட்டி அப்படிங்கிறது கம்மியாகும் இல்லையா? இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனிவே நீங்க எந்த ஒரு சோஷியல் மீடியால எந்த ஒரு கிளாரிட்டியான போட்டோவை அப்லோட் பண்ணாலும் அதோட கிளாரிட்டி குறையாம எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிகாஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈஸ்கி தாட்ஸ், என்னுடைய சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோருக்கும் பொதுவாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அங்கே உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இந்த சைஸில் இருந்து இந்த சைஸ்க்குள்ளே தான் இருக்கணும், இந்த பிக்சலில் இருந்து இந்த பிக்சலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதே மெத்தட் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியாவுக்குமே ஒர்க் ஆகுது. பட் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். என்ன அப்படின்னா அதில் கேட்கக்கூடிய சைஸை வந்து நீங்களே பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பட் சோஷியல் மீடியாவில் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்ணாலும் சரி அதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஏற்றாப்புல அதுவே ஆல்ட்ரேட் பண்ணி அப்லோட் ஆகிக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்? சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஒதுக்கப்படும். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸோடைய டேட்டாஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டாஸாக இருக்கட்டும், வீடியோஸோட டேட்டாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சேவ் ஆகும். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஃப்ரீ தான் மேக்ஸிமம். ஸோ நிறைய ஆட்ஸ் கொடுத்து அவங்க ரெவன்யூ பார்த்துட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஃப்ரீ தான் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவை ஒருத்தர் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. கிட்டத்தட்ட பல பில்லியன் மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஹை குவாலிட்டியில் தான் நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சாங்கன்னா எவ்வளோ ஏக்கர் சர்வர் தேவைப்படும், ஐ மீன் கிளவுட் ஸ்டோரேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கிற ஃபோட்டோவை அதுக்கு ஏற்றாப்புல ஆல்ட்ரேட் பண்ணி அதுவே அப்லோட் ஆகிற மாதிரி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்ம எப்படி ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 1:1 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இன்னொன்று 4:5 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இந்த 1:1 அப்படிங்கிற aspect ratio க்கு எந்த மாதிரியான pixel restriction கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1080x1080 அப்படிங்கிற பிக்சல்ஸ் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த 1080x1080 அப்படிங்கிற சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே குவாலிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் ஆகும். அதே மாதிரி 4:5 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு எந்த மாதிரியான பிக்சல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x1380 அப்படிங்கிற பிக்சல் கணக்கு தான். ஸோ இந்த பிக்சல் கணக்கில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கிளாரிட்டியாக அப்லோட் ஆகும். ஓகே, நீங்கள் ஏதோ சைஸு அது இதுன்னு சொல்கிறீங்க ப்ரோ, எனக்கு புரியல அப்படின்னா எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நான் அதை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். அங்கே எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் கிடச்சிருக்கு. இந்த ஒயிட் பேக்ரவுண்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1:1 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு நான் மாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்காக கீழே இருக்கிற டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கிராப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கிராப் கொடுத்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கும். ஸோ அதுதான் 1:1 அதை கொடுத்து நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது செட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா இதோடைய சைஸை வந்து நம்ம மாற்றணும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறமா ஹைட்டு வித்து இது ரெண்டுலையுமே 1080x1080 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்து உங்கள் அதாவது எந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை எந்த அளவுக்கு கரெக்டாக வைக்கணுமோ வச்சு முடிச்சுட்டு அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதை கொண்டு போய் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே எப்படி எடிட் பண்ணி எந்த குவாலிட்டியில் பார்த்தீங்களோ அதே குவாலிட்டியில் அப்படியே அங்கே அப்லோட் ஆகும். ஸோ சேம் கான்செப்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4:5 அப்படிங்கிறதுக்கும் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து இன்னும் கிளாரிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறமா ஷார்ப்னஸ் இது ரெண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இன்னுமே பெட்டரான குவாலிட்டியாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா, ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த தம்ஸ் அப் பட்டன், வீடியோ பிடிக்கல அப்படின்னா தம்ஸ் டவுன் பட்டன், அதுக்கப்புறமா ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஏதாவது கொஞ்சமாவது யூஸ் பண்ணிட்டு போங்க. அப்படின்னா தான் எனக்கும் கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். எனவே காய்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட் உங்களை சந்திக்கும் வரை உங்களை நம்ம இருப்பது உங்கள் ஈஸ்கி தாட்ஸ்.